இன்றைய இலக்கிய பாடல் வழங்குகிறார் எட்டயபுரம் டாக்டர் மரியசெல்வம் அவர்கள். வணக்கம் அன்பு உள்ளங்களே, காலத்தால் அழியாத கன்னி தமிழ்நாதம் எட்டு திக்கும் ஒலிக்க வேண்டும் என்ற தனியாத தாகம் கொண்டிருந்த புலவர் பெருமக்களின் படைப்புகளில் மயங்கி தமிழின் பெருமையை உலகெங்கும் பரவச் செய்ய தானும் நற்பணியாற்ற எண்ணி எளிமையும் இனிமையும் புதுமையும் கலந்து இனிய சந்தத்தில் எண்ணற்ற கவிதைகளை வடித்தவன் மகாகவி பாரதி. பாரதியின் கவிதையிலே ஷெல்லியின் கற்பனையையும் வோர்ட்ஸ்வர்த்தின் கடவுட் கொள்கையையும் பிரௌனிங்கின் வாழ்வு நோக்கையும் டெனிசனின் கவிதை எளிமையையும் காண முடிகிறது என பாரதியின் பாடல்களில் உளம்பொன்றி சுவைத்த இலக்கிய திறனாய்வாளர் ஒருவர் குறிப்பிடுகிறார். தேமதுர தமிழோசை உலகமெலாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடிய பாரதி, இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்றும் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து பாடினார். பாரதியின் சிந்தனைகள் செயல் வடிவம் பெறும் வகையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிரெஞ்சு இலக்கிய முறையை தழுவி தமிழில் குடும்ப விளக்கு எனும் அழியாத அபூர்வ இல்லற வாழ்க்கை சித்திரத்தை படைத்தார். தமிழ்தாயின் கண்மணியாம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் பாரதிக்கு முன்பு பிறந்தவராயினும் அவர் தன் உள்ளத்தில் பாரதிக்கு தனி இடம் கொடுத்து பாரதியின் கருத்துக்களை மதித்து பாரதிக்கு புகழ் சேர்க்கும் வகையில் பாரதியின் பாடல்கள் அனைத்தின் பெருமையை இனிதே விளக்கி பாடல்கள் பாடியுள்ளார். ஆங்கிலத்தில் அமைந்த கவிதைகளை தமிழில் தமிழ் கவிதைகளாகவே மொழிபெயர்த்து அருமையான கவிதைகளை படைத்தார் கவிமணி. எட்வின் ஆர்னால்ட் எனும் ஆங்கில கவிஞர் இயற்றிய லைட் ஆஃப் ஏசியா என்ற ஆங்கில நூலை கவிமணி அவர்கள் ஆசிய ஜோதி என்ற பெயரில் மொழிபெயர்த்தார். டெனிசன் பிளேக் போன்ற ஆங்கில கவிஞர்களின் பாடல்களை தமிழ் மரபிற்கேற்ப தழுவி பாடியுள்ளார். உமர் கயாம் என்ற பாரசீக கவிஞரின் பாடல்களை பிட் ஜெரால்ட் என்பவர் ரூபாயத் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் கவிதையாக்கினார். கவிமணியோ அதை உமர்கயாம் பாடல்கள் என தமிழில் மொழிபெயர்த்தார். அந்த பாடல் திரை இசையிலும் ஆளப்பட்டுள்ளது. அவ்வாறு மொழிபெயர்த்த உமர்கயாம் பாடல்களில் ஒன்றை இப்போது நாம் திரை இசை பாடலாக கேட்போம். கலசம் நிறைய அமுதுண்டு அமுதுண்டு வெயிற்கேட்டனிகளுண்டு வீட்டும் சென்ற காலுண்டு வெயிற்கேட்டனிகளுண்டு வீட்டும் சென்றல் காதுண்டு
நிதலுண்டு இதுவரை கேட்டோம் இன்றைய இலக்கிய பாடல். வழங்கியவர் எட்டயபுரம் டாக்டர் மரியசெல்வம் அவர்கள்.